நாளையிலிருந்து ஊரடங்கு தளர்வுகள் எல்லா ஊரடங்கானது ஒரு வார காலத்திற்கு கடைபிடிக்கப்பட இருப்பதால் தமிழகம் முழுவதும் இந்த ஊரடங்கு காலத்தில் காய்கறி மற்றும் பழங்களை நேரடியாக வீடுகளுக்கே சென்று விற்பனை செய்வதற்கு 5722 வாகனங்கள் மூலம் விற்பனை செய்யப்படுவதாக தமிழக அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளை 24 தேதியிலிருந்து அடுத்த ஒரு வார காலத்திற்கு தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு கடைபிடிப்பதன் காரணமாக அனைத்து கடைகள், மளிகை கடைகள், காய்கறி கடைகள் போன்றவை மூடப்படுவதால் நேரடியாக மக்களின் வீடுகளுக்கே சென்று விற்பனை செய்வதற்காக 5722 வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் மட்டும் 1610 வாகனங்கள் மூலம் அனைத்து தெருக்களிலும் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று நேரடியாக மக்களுக்கு காய்கறி, பழங்கள் போன்றவற்றை விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய ஒரு வார கால ஊரடங்கு காலத்தில் மக்களுக்கு நேரடியாக காய்கறி மற்றும் பழங்களை விற்பனை செய்வதற்காக சென்னையில் மட்டும் 1610 வாகனங்கள் மூலம் அனைத்து மண்டலங்களிலுமே இந்த காய்கறி பழங்கள் விநியோகம் செய்யப்படும். விவசாயிகளிடமிருந்து நேரடியாக காய்கறி பழங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு இந்த வாகனங்கள் மூலமாக நேரடியாக மக்களுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்யப்படும். இதற்காக தமிழகம் முழுவதும் 5722 வாகனங்கள் மூலம் விற்பனை செய்ய அரசு திட்டமிட்டிருக்கிறது. சென்னையில் மட்டும் 1610 வாகனங்கள் மூலம் அனைத்து மண்டலங்களுக்கும் காய்கறி மற்றும் பழங்கள் விநியோகம் செய்யப்படும் எனவும் அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த காய்கறிகள் மற்றும் பழங்கள் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்படும் எனவும் அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த ஒரு வார கால ஊரடங்கு நேரத்தில் சென்னையை தவிர பிற மாவட்டங்களில் 2770 வாகனங்கள் மூலம் காய்கறிகள் மற்றும் பழங்களை நேரடியாக கொண்டு சென்று மக்களுக்கு விற்பனை செய்வதற்காக அரசு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, முழு விவரங்களையும் பதிவு செய்ய. நிச்சயமாக, நாளை முதல் தளர்வில்லா முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட இருக்கிற காரணத்தினால் மக்களுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்டவை விநியோகம் செய்வதற்காக தோட்டக்கலைத்துறை மூலமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தமிழக முதல்வர் அறிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் நாளை முதல் எவ்வாறாக இந்த காய்கறிகள் விநியோகம் செய்யப்பட இருக்கின்றன என்ற ஒரு கேள்வி மக்களிடையே தொடர்ந்து எழுந்து வந்தது. இது தொடர்பாகத்தான் இன்று வேளாண் துறை அமைச்சர் MR K பன்னீர்செல்வம் மற்றும் வேளாண் துறை முதன்மைச் செயலாளர் கோபால், சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி மற்றும் வேளாண் துறை தொடர்பான முக்கிய அதிகாரிகள் தலைமைச் செயலகத்தில் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் ஆலோசனை கூட்டத்தில் மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன மாதிரியான பல்வேறு விதமான ஆலோசனைகள் நடைபெற்றுள்ளன, எப்படி மாவட்ட ரீதியாக இதை ஒருங்கிணைத்து மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது என்பது குறித்து ஒரு விரிவான ஆலோசனை நடத்தப்பட்டது. இதில் மக்களின் தேவை என்பது தினசரி என்று பார்க்கும் பொழுது காய்கறி மற்றும் பழங்கள் மட்டும் 18,000 மெட்ரிக் டன் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சென்னையை பொறுத்தவரை மட்டும் 1500 மெட்ரிக் டன் தேவைப்படுகிறது என்று கணித்திருக்கிறார்கள். இந்த தேவையை வருகிற ஒரு வாரத்திற்கு இந்த கடும் தளர்வில்லா ஊரடங்கின் போது எவ்வாறு விநியோகிப்பது என்ற ஒரு திட்டத்தை தான் இவர்கள் வகுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சென்னையில் மட்டும் சுமார் 15 மண்டலங்களில் 1610 வாகனங்கள் மூலமாக 1160 மெட்ரிக் டன் அளவிற்கு காய்கறிகள், பழங்கள் விற்பனை செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் 2770 வாகனங்கள் மூலம் 2228 மெட்ரிக் டன் காய்கறிகள், பழங்கள் இவற்றை விற்பனை செய்ய தோட்டக்கலைத்துறை மூலமாக விற்பனை செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கான அனைத்து பணிகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும் அது தொடர்பாகத்தான் இந்த ஆலோசனை என்பது விரிவாக நடத்தப்பட்டது. மேலும் தமிழகத்தில் இந்த காய்கறிகள் பழங்களும் விநியோகம் செய்வது தொடர்பாக ஏதேனும் தகவல்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கென்று எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதற்காக 044-2225-3884 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு அதன் மூலமாகவும் காய்கறி விற்பனை தொடர்பாகவும் எந்த இடத்தில் எங்கு விற்பனை செய்யப்படுகிறது, எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த இடங்களில் விற்பனை செய்கிறார்கள் உள்ளிட்ட தகவல்களையும் பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தோட்டக்கலைத்துறை மட்டுமல்லாமல் பழமுதிர் நிலையம், தமிழ்நாடு வாழை உற்பத்தியாளர் இணையம், அகிம்சா விவசாயிகள் உற்பத்தியாளர் நிறுவனம் உள்ளிட்டவற்றையெல்லாம் இணைத்துக் கொண்டு இந்த விற்பனையை தாங்கள் செய்ய இருப்பதாக வேளாண் துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு இந்த காய்கறிகள் என்பது எந்த விதத்திலும் தங்கு தடையின்றி செல்ல வேண்டும், அதுவும் ஒரு வார காலத்திற்கு அதை பாதுகாப்ப
பயன்படுத்தி அவர்களுக்கு எந்தவித கெட்டு போகாமல் அதை விநியோகிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழகம் முழுவதும் 194 குளிர்பதன இடங்கள் வைக்கப்பட்டு அதில் 18,527 மெட்ரிக் டன் கொள்ளளவில் உள்ள அந்த கொள்ளடங்கில் பதப்படுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது சுமார் 3,000 மெட்ரிக் டன் விளைபொருட்கள் சேமிப்பு வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் மீதமுள்ள சுமார் 15,527 மெட்ரிக் டன் கொள்ளளவை அருகில் உள்ள விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை சேமித்து வைத்துக் கொள்ளலாம், அந்த விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து இந்த விற்பனையானது செய்யப்படும் என்றும் தோட்டக்கலை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாகத்தான் முழுமையான ஒரு ஆலோசனையானது தற்போது வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தலைமையில் தீவிரமாக அதிகாரிகளுடன் நடைபெற்று வருகிறது. கிருஷ்ணா, இந்த காய்கறிகள் மற்றும் பழங்களை நேரடியாக விற்பனை செய்வதற்கு இந்த நேர கட்டுப்பாடு ஏதேனும் விதிக்கப்பட்டிருக்கிறதா? கண்டிப்பாக, இந்த நேர கட்டுப்பாடு என்பது காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை நீங்கள் இந்த தோட்டக்கலை துறை மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த விற்பனை மையங்களிலோ அல்லது காய்கறி அந்த நிறை வண்டிகள் மூலமாகவோ விற்பனை செய்யப்படும் என்று அவர்கள் தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள மாவட்ட ஆட்சியர்கள் அதை கண்காணித்து தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளுடன் இணைந்து அதற்காக ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே காலை 7 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரை அங்கிருக்கும் பகுதிகளில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அங்கிருக்கும் பகுதிகளில் இந்த நடைவண்டிகளும் முக்கியமாக சில இடங்களில் ஒரு தற்காலிக மையமாக அமைத்து இந்த காய்கறிகள் என்பது விற்பனை செய்யப்படும் என்று தோட்டக்கலைத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணா, அரசு மூலம் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நடைவண்டிகள் மூலமாக மட்டும்தான் விற்பனை செய்யப்பட இருக்கிறதா? ஏற்கனவே சில தெருக்களில் செய்யப்பட்டு கொண்டிருக்கும் அந்த நடைவண்டிகள் மூலமாக விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா? அது குறித்த தகவல் இருக்கா? கண்டிப்பாக, இந்த ஒரு கோரிக்கை என்பது வணிகர்கள் மூலமாக எழுந்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த முதல் அலையின் போது கொரோனா பரவலின் போது பல்வேறு தனியார் வியாபாரிகள் தனியாக வண்டிகள் ஏற்பாடு செய்து அதன் மூலமாக காய்கறிகளை விற்பனை செய்து வந்தார்கள். அதே போன்று இந்த முறையும் ஏற்பாடு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தமிழகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு அனைத்து இடங்களிலும் இந்த காய்கறி விற்பனை என்பது முழுமையாக சென்றடையும் என்ற அடிப்படையில் இந்த கோரிக்கைகளை வணிகர் சங்கங்கள் சார்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது வரை அரசு சார்பில் மட்டும்தான், அதுவும் குறிப்பாக தோட்டக்கலைத்துறை சார்பில் மட்டும்தான் இந்த வாகனங்கள் மூலம் விற்பனை செய்யப்படும் என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். இருந்தாலும் வணிகர் சங்கங்களின் இந்த கோரிக்கையை தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசித்து வருகிறார்கள். அடுத்து இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு அதை எவ்வாறாக அமல்படுத்தலாம் என்பது குறித்தெல்லாம் விரிவாக இந்த ஆலோசனை கூட்டம் முடித்து தெரிவிக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.